சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே விஜய் மகாலட்சுமி மற்றும் ப்ரொடியூசர் ரவீந்திரன் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணமான விஷயம் மட்டும்தாங்க அங்கே வைரலாக பேசப்பட்டு வருது ஸோ விஜய் மகாலட்சுமியை எந்த அளவுக்கு நிறைய பேர் திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிகிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சில சர்ச்சையான பேச்சுக்கள் போயிட்டுருக்கு அதே சமயம் வந்து நிறைய பேர் வந்து இவங்களுடைய காதல் திருமணத்துக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இவங்களுடைய உண்மையான வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்தது அப்படிங்கிற முழு எல்லாவரத்தையும் நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்களை பத்தி நல்லாவே தெரியும் ஃபேட் மேன் ரவீந்திரன் அப்படின்னா இன்னுமே நல்லாவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம் இவர் வந்து முருங்கக்காய் சிப்ஸ் நட்புனா என்ன தெரியுமா அப்படிங்கிற படத்துக்குலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் சில பல படங்கள்ல ஆக்டும் செஞ்சிருக்காருங்க இதெல்லாம் தாண்டி இவர் இன்னுமே பயங்கரமா வைரலா ஃபேமஸ் விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிக் பாஸ் ரிவ்யூ அதுவும் வனிதா உள்ள போனப்போ எந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி கிளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க அதுவுமே பார்த்தோம்னா வனிதா பீட்டர் பால் இவங்களுடைய விஷயத்தில் வனிதாக்கு அகேன்ஸ்டாக இருந்து எந்த அளவுக்கு வந்து வனிதாவை கிளியிலையும் கிளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிழிச்சு பீட்டர் பாலுடைய முன்னாள் மனைவிக்கும் அவங்களுடைய பசங்களுக்கும் இவரால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாருங்க ஸோ இந்த ஒரு பிக் பாஸ் ரிவியூவால் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் விஜி மகாலட்சுமி இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து சன் மியூசிக்கில் ஆங்கராக உள்ள என்ட்ராயிட்டு அண்ட் வந்து சன் டிவியில் நிறைய பெரிய பெரிய சீரியலில் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருப்பாங்க அந்த சமயம் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பார்த்தோம்னா விஜய் மகாலட்சுமி அணில் அப்படிங்கிற ஒருத்தரை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சுங்க அண்ட் அந்த திருமணத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஒரு சர்ச்சையால் இவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸும் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா ஸ்ரீதமிழில் தேவதை கண்டேன் அப்படிங்கிற ஒரு சீரியலை விஜய் மகாலட்சுமி முக்கிய வில்லி கேரக்டராக பண்ணியிருப்பாங்க ஹீரோ கேரக்டராக ஈஸ்வர் பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஈஸ்வர் அப்படிங்கிற ஒருத்தரோட அஃபேர் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது ஈஸ்வருடைய மனைவி சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஈஸ்வரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அண்ட் ஈஸ்வர் வந்து கடைசியில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்தார் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய சர்ச்சையாக இருந்தது விஜய் மகாலட்சுமிக்கும் ஈஸ்வருக்கும் ஒரு பெரிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வருடைய மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணதால் இந்த அளவுக்கு விஜய் மகாலட்சுமியுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறமா கரண்டா அன்பேவா அப்படிங்கிற சீரியலில் வந்து விஜய் மகாலட்சுமி ஆக்ட் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இவங்க வந்து முழுக்க முழுக்க நடிப்பில் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் ஏற்றுக்கி பார்த்தோம்னா திடீர்னு ஃபேட்மேன் ப்ரொடியூசர் ரவீந்திரனோட திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய திருமணம் வந்து யாருக்குமே தெரியாமல் நடக்குமோ அந்த அளவுக்கு நடந்துருக்கு இவங்களுடைய திருமணம் திருப்பதியில் நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து மேரேஜ்க்கு அப்புறமா அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து போட்டிருக்காங்க விஜய் மகாலட்சுமி இது மூலியமா தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையாவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே இரண்டாவது திருமணம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்துட்டு ரவீந்திரன் அவர்களுக்குமே வந்து இது செகண்ட் மேரேஜ் தான் விஜய் மகாலட்சுமிக்கும் வந்து இது செகண்ட் மேரேஜ் தான் அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ உண்மையான விஷயங்களே இது தான் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் மகாலட்சுமி திருமணம் ஆனதுக்கப்புறமா அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ எம் வெரி லக்கி இது போல வந்து நான் ரொம்பவே லக்கியானவை என்னுடைய அம்மு அதாவது ரவீந்திரனவர்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சதால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகாகவே மாறி இருக்கு இனிமே உங்களுடைய காதலால் என்னுடைய வாழ்க்கையை அழகாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க ஃபுல்ஃபில் ஆக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் ஐ லவ் யூ ஸோ மச் அம்மு அப்படின்னு சொல்லி அவர்களை டாக் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மேரேஜான இன்னும் சில பல ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அழகானது அந்த ஒரு வாழ்க்கையை என்னுடைய புருஷா மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷா அப்படின்னு சொல்லி ரவீந்திரனை டாக் பண்ணி போட்டிருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸுமே வந்து வைரலாக பேசப்பட்டு ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இரண்டாவது திருமணம் இது அப்படின்னு சொல்லிட்டு சரியாகவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துமே இன்னும் சில பல பேர் வந்து இருக்காங்க வெளியில் விஜய் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன இருந்தாலுமே வந்து உருவத்தை பார்க்காம அழகை பார்க்காம இரண்டு பேருமே அழகாக காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு வந்து இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இது போல நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட்மே கிளிக் பண்ணிக்கோங்க